வணக்கம் அன்பர்களே ஜோதிட ரகசியங்கள் சேனலுக்கு மீண்டும் உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி அன்பர்களே இன்னைக்கு பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா சர்ப்பதோஷம் திருமண தடை நீங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தோஷம் இருந்தால் அது நீங்கிறதுக்கான ஒரு வழிபாட்டு முறையை இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் மிக அதீத சக்தி வாய்ந்த கீழ்கண்ட நம்ம நவன் இந்த ம நவநாக மந்திரத்தை தினசரி குளித்ததும் ஒன்பது முறை கூறி மனதார நாகங்களை வழிபட்டு வர சர்ப்பதோஷம் கால சர்ப்பதோஷம் திருமண தடை மனவாழ்வில் சோதனைகள் போன்றவை விலகி வாழ்வில் நன்மைகள் வந்து சேரும் பாம்புகளை அடிப்பது போலும் தோல் பொருட்கள் உபயோகம் செய்வது போன்றவற்றையும் அடியோடு நிறுத்தினால் மட்டுமே மந்திரத்தால் பலன் சேரும் என்பதை நினைவில் நீங்கள் கொள்ள வேண்டும் அந்த மந்திரம் என்னென்னா அனந்தம் வாசுகிம் சேஷம் பத்மநாபம் ச கம்பளம் சங்கபலம் தடாஷ்டரம் தக்சகம் கலியம் தத இந்த மந்திரம் ஸ்க்ரீனில் உங்களுக்காக போடப்பட்டிருக்கு இந்த மந்திரத்தை அப்படியே ஆலோசனை நீங்கள் செய்யலாம் அடுத்தது பித்ருதோஷம் நீங்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கல்யுகத்தில் உடனடி நிவாரணம் தருபவள் யாருன்னு பார்த்தீங்கன்னா சாமூண்டி இந்த தேவியின் படத்தை வைத்து மண் அகலில் சிகப்பு திரி கொண்டு இருப்பெண்ணை தீபம் ஏற்றி ஒன்பது செவ்வாய்க்கிழமைகள் மந்திரத்தை நூற்றி எட்டு முறை வழிபட்டு வர மேற்கண்ட தொல்லைகள் அதாவது பித்ருதோஷ தொல்லைகள் அனைத்தும் நீங்கும் அமாவாசை மற்றும் அஷ்டமி தோறும் தேவியை மேற்கண்ட முறையில் சொல்ல வழிபாடு செய்து வர சுபகாரிய தடைகள் அனைத்தும் நீங்கி வெற்றி கிடைக்கும் இது அனுபவபூர்வமாக நிறைய பேர் செய்து பலனடைந்த ஒரு மந்திரம் அன்பர்களே அந்த மந்திரம் என்னன்னா ஓம் ஹ்ரீம் ரக்தசா முண்டாயை நமக நோட் பண்ணிக்கோங்க ஓம் ஸ்ரீ ஓம் ஹ்ரீம் ரக் முண்டாயை ஓ இம் ஓம் ஹ்ரீம் ஹு ரிண்டாயை ராமஹ சரி நண்பர்களே இப்போ இந்த ரெண்டு பரிகாரத்தை நீங்க பார்த்துருப்பீங்க கால சர்பதோஷம் திருமண தடை சர்பதோஷம் இதெல்லாம் நீங்கிறதுக்கும் பித்ரு தோஷணிகளுக்கான ரெண்டு வழிபாட்டு முறையை நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்துருங்க ரெண்டுமே வந்து உபயோகப்படுத்துங்க இதில் பிரச்சனை இருக்கவங்க தாராளமாக இதை செய்ய பார்க்க வர உடனே உங்களுக்கு பலன் தெரியும் இது போன்ற பிரச்சனைகள் யாருன்னா சிக்கி தவிச்சாங்கன்னா அவங்களுக்கெல்லாம் இந்த வீடியோவை ஃபார்வர்ட் பண்ணுங்கள் லிங்க்கை ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் பார்த்து பலன் ஓகேங்களா நன்றி நண்பர்களை மீண்டும் அடுத்த பற்றியில் கண்டிப்பாக சதிப்போம் நன்றி வணக்கம்